சேலத்தில் நடந்த பட்டாசாலை விபத்து தொடர்பாக சேலம் மாநகர துணை ஆணையர் பிருந்தா நேரில் அங்கு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். பட்டாசாலை விபத்தில் 4 பேர் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் ஆலை விபத்து நடந்த இடத்தில் நேரில் சென்று சேலம் மாநகர துணை ஆணையர் பிருந்தா நேரில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிலம்பரசன் அவரிடம். பேசலாம். வணக்கம் சிலம்பரசன், விவரங்கள். வணக்கம் பரிதா. சேலம் மாவட்டத்தில் இன்று காலை நடைபெற்ற வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 4 பேர் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் விபத்து நடந்த பகுதியில் சேலம் மாநகர துணை ஆணையர் பிருந்தா நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். சேலம் வீராணம் காவல் எல்லைக்குட்பட்ட பருத்திக்காடு அடுத்த கோமாளி வட்டம் மலை அடிவார பகுதியில் அரசு அனுமதி பெற்று பட்டாசு உற்பத்தி மற்றும் குடோன் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அங்கு அந்த சரக்கு வாகனத்தில் மருந்து மூலப்பொருட்களை இறக்கும் பொழுது ஏற்பட்ட திடீர் விபத்தில் அங்கு தீ விபத்து ஏற்பட்டு பட்டாசு குடோன் முழுவதும் மலமளவன பற்றி எரிந்து விபத்து ஏற்பட்டது. இதில் சிவகாசி விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பகுதியைச் சேர்ந்த ஜெயராமன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் காயமடைந்த 4 பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் அந்த விபத்து நடந்த பகுதியில் சேலம் மாநகர துணை ஆணையாளர் பிருந்தா நேரில் ஆய்வு மேற்கொண்டு எந்த காரணத்தினால விபத்து ஏற்பட்டது குறித்து ஆய்வும் மேற்கொண்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.